எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய இல்லங்களிலே பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே இனிப்பு சார்ந்த ஒரு விஷயத்தை இன்று சிந்திப்பதாக இருக்கிறோம். இன்று மார்கழி மாதம் முடிந்து தை 1ஆம் தேதி. மார்கழி மாதத்தினுடைய இறுதியிலே பூலோக வைகுண்டம் என்று சொல்லப்படுகிற ஸ்ரீரங்கத்தில் திருப்பாவாடி சாற்றுதல் என்கின்ற ஒரு நிகழ்வு நடைபெறும். பெருமாள் கோயிலில் மட்டுமல்ல, தில்லை சிற்றம்பலத்திலும் கூட திருப்பாவாடை சாற்றுதல் என்கின்ற ஒரு விஷயம் நடக்கும். அது என்ன திருப்பாவாடை சாற்றுதல்? பாவாடை என்பது மகளிர் அணிகிற ஆடை என்பது எல்லோருக்கும் தெரியும். இளங்கண்ணி சிற்றாடை என்றே பெயர். 9 நாளி உடுப்பவை 2 என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த புடவை என்கின்ற ஒரு விஷயம் அணிகிறார்களே பெண்கள. ஆண்கள் அணிகிற அந்த முழுநீள துணிக்கும் புடவை என்றுதான் பெயர். திருநாவுக்கரசர் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறுகிற பொழுது வெண் புடவை சூழ்ந்து அப்படிங்கிற ஒரு வரி வரும். நீளமாக இருக்கக்கூடிய அந்த துணிக்கு புடவை என்று பெயர். தெலுங்கு தேச மக்கள் விஜயநகர பேரரசின் பொழுது அவர்கள் தமிழகத்திற்கு வருகிற பொழுது உணவு உடை விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றம் நடந்தது என்று தோ பரமசிவன் ஐயா அவர்கள் பண்பாட்டு அசைவுகள் என்கின்ற நூலிலே குறிப்பிடுகிறார். அதில் ஒன்றுதான் இந்த உடை விஷயம். இப்போ பாவாடை என்பதற்கும் அங்கே கோயில்களில் இருக்கக்கூடிய விஷயத்திற்கு என்ன சம்பந்தம் என்று நாம் நினைக்க வேண்டும். திருப்பாவாடி சாற்றுதல் என்பது ஏதோ பாவாடையோ இல்லை துணிமணியோ இறைவனுக்கு சாற்றுவது அல்ல. அது ஒரு இனிப்பான பலகாரத்தின் பெயர். அப்போ இனிப்பானுடைய பலகாரத்திற்கு எதுக்கு பாவாடை என்று பெயர் வந்தது என்று ஒரு ஆய்வு செய்வருடைய நோக்கிலே ஆய்வு செய்வதற்காக புறப்பட்டேன். இது குறித்து தென்னிந்திய கல்வெட்டு தொகுதிகள் வாசித்த பொழுது சவுத் இண்டியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் தென்னிந்திய கல்வெட்டு தொகுதி 12 அதனுடைய கல்வெட்டு எண் 149 154 172 171 இது குறித்து விவரங்கள் தெரிய வந்தன. திருப்பாவாடைபுரம் திருநாமத்து காணியாகவும் நிலம் அருமாவரையும் திருப்பாவாடைபுர திருநாமத்து காணியும் தில்லை நாயகன் பெரும் பண்டாரத்திற்கு முதலாக போனக பலன் நெல்லும் அளக்கவும் என்கின்று சவுத் இண்டியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் தென்னிந்திய கல்வெட்டு தொகுதி 12 149 கல்வெட்டு தெரிவிக்கிறது. இதிலெல்லாம் திருப்பாவாடை என்று இருக்கிறது. ஆனால் கல்வெட்டு எண் 172 திருப்பாவாடை என்று ஒன்று இருக்கிறது. கல்வெட்டு எண் 171 திரு தைப்பூச திருநாளிலே திருப்பாவாடை சிறப்பாக அமுது படைக்க ஊர் இளங்காலையிலே 14 போகை பழவரிசியும் இருகல மணிபருப்பும் 4 நிறை சர்க்கரையும் 4 தேங்காயும் 10 வளாக்காயும் 200 வழுதலைக்காயும் மடைப்பள்ளிக்கு கொடுத்துட வேணும்னு அந்த கல்வெட்டு போகுது. இப்போது இதில் சொல்லியிருக்கிறது எல்லாமே இனிப்பு பதார்த்தங்கள் தான். இதை இன்னும் கொஞ்சம் ஆய்வு செய்து பார்த்தோமானால் ஸ்ரீரங்க மகத்துவம் அப்படிங்கிற ஒரு நூல் 1878 வெளிவந்திருக்கிறது. அந்த நூலிலே ஒரு குறிப்பு இருக்கிறது. பொங்கல், சர்க்கரை பொங்கல், அக்கார அடிசில், ததியோன்னம், புளியவரை, எள்ளவரை, கடுகவரை, தருமி சாதம் போன்ற 32 வகையான சாதங்களுடன் சுகியம், தேன்குழல், நெய், புத்துருக்கு நெய், கற்கண்டு, சீனி இவற்றைடன் சேர்ந்து செய்கிற அந்த இனிப்பு பதார்த்தத்துக்கு திருப்பாவாடை என்று பெயர் என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. புத்தகம் ஸ்ரீரங்க மகத்துவம் 1878 வெளிவந்தது. இதில் அங்கேயும் இது குறித்து ஒரு திருப்பாவாடை என்று தான் குறிப்பு இருக்கிறது. ஆனால் செய்கிற பதார்த்தமும் நெய் இனிப்பு வகையால் சேர்ந்த ஒரு பதார்த்தம். அதற்கு பாவாடை பாவாடை என்று வேறெல்லாம் வந்தது வந்து அவ்வளவு சரியாக இல்லை என்று திரும்பவும் ஆய்வு மேற்கொண்ட பொழுது மயிலை சீனி வேங்கட இருக்கிறார் இல்லையா, மயிலை, அவர் சென்னை மாணவர் மன்ற வெள்ளி விழா மலரிலே 1957 ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். மயிலை சீனி வேங்கட சுவாமி அவர்கள் அவருடைய ஆய்வு கட்டுரைகள் தொகுப்பாக வந்திருக்கிறது. 6 வால்யூம்கள் வந்திருக்கிறது. இணையதளத்திலே கிடைக்கிறான, வாங்கி படித்து மகிழலாம். அதிலே
மயிலை சீனி வெங்கடசுவாமியின் ஆய்வுக் கட்டுரை தொகுதி ரெண்டிலே மேற்குறித்த குறிப்புகள் விளக்கங்கள் இருக்கிறது. அந்த பாகினால் செய்யப்பட்ட அடை, பாகு பிளஸ் அடை, பாகடை காலப்போக்கில் எப்படி ஆயிடுச்சுன்னா பாவடை ஆயிடுச்சு. அது சொல்ல 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 மருவி பாவாடை ஆயிடுச்சு. அப்போது அது குறித்து மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் என்றால், சுகியம் தேன்குழல் நெய் புத்துருக்கு நெய் கற்கண்டு சீனி சர்க்கரை இவையெல்லாம் சேர்ந்து பாகுவினால் செய்யப்பட்ட அந்த ஒரு பொருளிலே மாவை கலந்து செய்கிற அந்த பதார்த்தம்தான் பாகுனால் செய்யப்படக்கூடிய அடை பாகடை. இப்போ மாவிளக்கு எடுக்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி மாரியம்மன் கோயிலுக்கு மாவிளக்கு செய்வாங்க இல்லைங்களா, வெள்ளத்தினால் செய்த பாகில் அரிசி மாவு போட்டு செய்யறது, அது மாதிரி செய்யக்கூடிய ஒரு இனிப்பு பதார்த்தம் பேர் தான் பாகடை. அது காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா பாகடை பாவடையாகி பாவாடை ஆயிடுச்சு. இப்போது பாவாடைக்கும் பெருமாள் கோயிலில் சமர்ப்பணம் செய்கிற அந்த இனிப்பு பதார்த்தத்துக்கும் எல்லளவும் சம்பந்தமே இல்லை. ஆனால் காலப்போக்கில் சில பழமொழிகள் சில சொல்வடைகள் மாறுகிற மாதிரி இது மாறிடுச்சு. எடுத்துக்காட்டாக குறிவைக்கேத்த ராமேஸ்வரம் குறிவைக்கேத்த ராமேஸ்வரம் பாங்க. அதுக்கு அடுத்து என்னென்னா, குறி வைக்க தைக்கும் ராமசரம், ராமன் குறி வைத்தால் அது தப்பாது அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்கள். தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படிம்பாங்க. தை பிறந்தால் வழிபிறக்கும்னா என்ன, தை மாதம் முழுவதும் வயல் வரப்புகளிலே உயர்ந்திருந்த அந்த நெற்கதிர்களை அறுத்து விட்டால், அறுவடை செய்து விட்டால் இந்த வரப்பிலிருந்து அந்த வரப்பிற்கு போகிற பாதை தெளிவாக தெரியும். அதனால தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தை பிறந்தால் வழிபிறக்கும், போகிற பாதைக்கு வழிபிறக்கும். இது ஒன்று. சூரியன் தன்னுடைய பயணப்பாதையை மாற்றிக்கொள்கிறாருங்கிறது ஒரு அர்த்தம் இருக்குது. எனவே சொற்கள் காலப்போக்கில் எப்படி மாறி இருக்கிறது என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். இன்றும் பொங்கல் வைக்கிற பெருமகளார்கள் எல்லாம் எப்படியெல்லாம் வைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் சூரியனுக்கு பொங்கல் வச்சோம், வெளியில் சூரியனை பார்த்து, இன்று சூரியனை பார்க்காமல் மூன்று விசில் வைத்து பொங்கல் வைக்கிற வழக்கம் நம்மிடத்திலே இருக்கிறது. குக்கரில் வைக்கிற வழக்கமெல்லாம் இப்போ நிறையா வந்துருச்சு. அதனால் காலப்போக்கில் மாறி இருக்கிறது. எனவே பெருமாள் கோயிலில் சமர்ப்பணம் செய்கிற அந்த இனிப்பு பதார்த்தத்துக்கு பேர் பாகு அடை, பாகடை, அது பாவாடை அல்ல என்று சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.